ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாட்ஸ் இன் மை பேக், வாட் இஸ் இன் மை பேக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சேன், இதெல்லாம் யூஸ் ஆகுமா யாருக்காச்சும் அப்படின்னு. ஓகே, இப்போ எனக்கு தோணுது சில பேருக்கு யூஸ் ஆகும், சில அம்மாவுக்கு யூஸ் ஆகலாம், சில வெளியில நிறைய போறவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி வாட் இஸ் இன் மை பேக் வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோ பண்ணலான்னு டிசைட் பண்ணி வந்து உட்காந்துட்டேன். அண்ட் இன்னைக்கே அதை டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து என்னோட நியூ பேக், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, ஆக்சுவலி கவர்லேருந்து பிரிக்கவே இல்லை. பட் இந்த சண்டே, இன்னைக்கு நான் ஒரு ஃப்ரைடே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா, சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது யூஸ் பண்ணணும்னா பழைய பேக்ல இருந்து எல்லாத்தையும் இதில் மாற்றணும் இல்லையா? ஸோ அது மாற்றும் போது அந்த கேப்லேயே ஒரு ஐடியா ரெண்டு வேலையை முடிச்சிடும், ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணிட்டோம்னா அப்லோட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதனால. அண்ட் இந்த பேக் பத்தி நான் ஆல்ரெடி நிறைய ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து லாவில இருந்து, ஸோ 1600 அந்த ரேஞ்சில் இருந்தது, அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கு, என்னால் இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும், ஏன்னா நான் இன்னும் யூஸே பண்ண தொடங்கல. அது இந்த கவர்லேருந்து அப்படியே தான் இருக்குது இவ்வளோ நேரம். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து கோல்டன் கலர், ஏன்னா இது இந்த சண்டே யூஸ் பண்ண எடுக்கிறேன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாண வீடு, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலான்னு. அண்ட் இந்த கலர் வந்து ஒரு சாரீக்கெல்லாம் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த பேகை நம்ம அங்கே வச்சுட்டு என்னோட பழைய பேகை பார்க்கலாம். அதுலேருந்து தான் வாட் இஸ் இன் மை பேக் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் என்னோட இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக். ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, ஒரு 6-7 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேக் என்னோட செல்ல குட்டி. ஏன்னா யூஸ்வலாக நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, எல்லா விஷயமுமே கேரி பண்ணிட்டு போவேன். எங்கே போனாலும் 2-3 பேகு, ஷோல்டர் பேகு, ஓகேவா? எல்லாத்துலேயுமே இப்போ இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஒரு 2 நாள் தான் இருக்க போகிறனாலும் இந்த வீட்டையே முடிஞ்சால் எல்லாத்தையும் மடித்து பைக்குள்ள வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆளுனா. ஸோ எனக்கு ஒரு ஹேண்ட்பேக்ங்கிறது ஒரு குட்டி ஸ்லிங் பேக்கெல்லாம் இருந்தால் எனக்கு இது என்ன சொல்கிறது, எனக்கு இடம் பத்தாது, எனக்கு நிறைய திங்ஸ் வேணும். நான் காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வெளியில் இருந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரதா இருந்தாலுமே எனக்கு சில திங்ஸ் தேவை, ஓகேவா? ஸோ எனக்கு இந்த பேக் தான் செட் ஆகும். ஏன்னா இந்த பேக் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ சரிதா, உங்களால் இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கலாம் தெரியுமா? அதை நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறதில்ல, நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கணும்னு இல்லை. சில பேருக்கு நிறைய திங்ஸ் கேரி பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ என்னோட சிஸ்டர் இருக்கால, அவளுக்கு வந்து அவள் இந்த பேக்கில் ஏதாவது ஒரு விஷயம் தேடுனான்னா, ஓகேப்பா இதுலேருந்து எப்படி நீ ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன், எதுக்கடி இந்த பேக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு அவள் கேட்பாள். பட் எனக்கு தெரியல, இதில் வந்து என்ன வேணுமோ எவ்வளோ வேணாலும் டம்ப் பண்ணலாம், ஓகேவா? இந்த பேக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து பேண்டலூன்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன், இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ப்ரைஸ் எனக்கு எம்ஆர்பி கரெக்டாக தெரியல, பட் அப்போ ஏதோ ஆஃபர் இருந்தது, 2 பேக் வாங்கினா ஈச் 700 அந்த மாதிரி ஆஃபர் இருந்தது. ஸோ நானும் பெனிஷாவும் ஆளுக்கு ஒரு பேக் வாங்கிட்டோம். அவள் வந்து இதில் ஒயிட் கலர் வாங்கினா, நான் இதில் வந்து இந்த ஒரு கலர், இது ஒரு டேன் மாதிரி ஒரு கலர் வாங்கியிருக்கேன், ஓகே, ப்ரௌன் கைண்ட் ஆஃப் கலர். ஸோ இந்த பேக் தான் நான் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எங்கே போனாலும் இந்த பேக் தான். அண்ட் இந்த பேக்கில் இருக்க இவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு தான் நான் போயிட்டு வரது எல்லாமே, ஓகேவா? ஸோ ரொம்ப பேசாமல் நான் அதில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் நீங்கள் முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அண்ட் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ அதுக்கு நான் வெளியில் போக வேண்டியது இருக்கும். 3rd one, நான் ஒரு அம்மா, ஓகேவா? ஒரு குழந்தையோட ஸ்டஃப் எல்லாமே இதில் இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, நான் அடுத்து போட போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லார் பேக்கில் இருக்கிற மாதிரி நார்மலாக ஒரு குட்டி பர்ஸ், வேலெட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன் இது இவ்வளோ சின்னதாக இருக்குன்னா, வேறு பெருசு வைக்கிறதுக்குலாம் இந்த பேக்கில் இடம் இல்லை, நிறைய ஸ்டப்ஸ் இருக்கிறதுனால, ஓகேவா? இது வந்து நார்மலாக கொஞ்சம் மணி அண்ட் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு ஜிப்பர் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி, இவ்வளோதான், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், அம்மா, ட்ராவல் பண்ணுவேன், அண்ட் நான் ஒரு யூடியூபர். அப்போது நான் போகிற இடெல்லாம் வ்ளாக் எடுப்பேன், வ்ளாக் எடுக்கிறதா இருந்தால் எனக்கு இது கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி. ஸோ நான் என்னோட ஃபோனில், என்னோட ஐஃபோனில் தான் நான் வீடியோஸ் எல்லாமே எடுப்பேன். அதுக்கு எனக்கு இது வந்து இது தேவை, ஓகேவா? ஸோ இது இதில் வந்து என்னோடய ஃபோனை ஃபிட் பண்ணிடுவேன், அண்ட் போகிற இடெல்லாம் இதை கொண்டு தான் போவேன். ஸோ இது எப்பவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். அண்ட் இது ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அண்ட் இதில் ஒரு ரிமோட்டும் இருக்குது, நான் இதை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாஸ்க். ஓகே, காரில் மாஸ்க் இருக்கும், இறங்கும் போதே போட்டுட்டு தான் போவோம் நாங்கள். ஒருவேளை
கார்லேருந்து ரொம்ப தூரம் உள்ள எங்கேயாவது இருந்துட்டோம்னா அப்போ திரும்ப ஓடி வர முடியாது. அதனால வெறும் ரெண்டே ரெண்டு மாஸ்க் வச்சிருக்கேன் ஒரு கவரில், எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். ஹஸ்பண்ட்க்குனா ஒருவேளை மீன் கூட ஃப்ரெண்டு பெனிஷாவோ தங்குவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட். இப்போ வந்து நம்ம பயங்கரமாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, ரொம்ப வேர்க்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தண்ணி போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெடி ஆகிட்டு தான் போயிருப்போம். அப்போ வந்து நல்லா ஒரு தண்ணி ஊற்றி இப்படி முகம் கழுவுறதை விட இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குல்ல. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி கார்லேருந்து இப்படி வெளியில் பார்த்தேன்னா அந்த காற்று போடும்போது நல்லா இருக்கும், கூலாக இருக்கும். ஸோ அதுக்காக அண்டு டிஷ்யூ. ஆனால் இந்த டிஷ்யூ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், இப்படியே தான் இருக்கும். இது இதுக்குன்னா எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப உருளாக இருக்கேன் அப்படின்னா கார்லேயே நான் கொஞ்சம் டிஷ்யூஸ் வச்சுருப்பேன். கார்லேருந்து இறங்கும் போதே ஒரு பஞ்ச் எடுத்து என்னோட பேக்குள்ளே வச்சுட்டு நான் போவேன் எங்கே போகிறதா இருந்தாலும். அப்போ அங்கே தேவைப்படும்ல கர்சீஃப் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா எவ்வளோதான் அது என்னோடய ஸ்வெட்டை தாங்கும். டிஷ்யூனா ஜஸ்ட்டு டேப் பண்ணாமல் டிஸ்போஸ் பண்ணாமான்னு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அம்மா. நாங்கள் யூஸ்வலாக வெளியில் போகும்போது லன்ச் டின்னர் எல்லாருமே வெளியில் நம்ம சாப்பிடும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க ஸ்ட்ரா. ஸோ இங்கே கூட வந்து வருண் வருமா, ருத்ராக்ஷ் வருமா, அவங்க குழந்தைங்க இல்லையா, அவங்க வருணெல்லாம் வரும்போதும் ஈவன் ருத்ராட்சுமே அப்படி தான், அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா இட்லியோ தோசை ஏதாவது சம்திங். ஓகே, அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரா, இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்ட்ரா கேரி பண்ணிக்கிறேன். சும்மா அங்கே இருக்க தண்ணியில் லைட்டாக ஒரு அலசி அலசிட்டு நான் இதில் தான் அவங்களுக்கு ஜூஸ் கொடுப்பேன். ஸோ இதுவும் வந்து நான் போகிற இடத்துக்கெல்லாம் கேரி பண்ணுறது. அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருப்பான் வரும், அதை மட்டும் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் ஃபோர் வரும். ஓகேவா? இப்போ த்ரீ தான் இருக்குது, ஏன்னா ஒன்று வந்து நான் வாஷிங்க்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு கிளென்சரும் இருக்கும், அதாவது ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது, ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது. ப்ரைஸ் வந்து தெரிஞ்சு 99 நினைக்கிறேன், 99 ஸ்ட்ரா வித் ஒரு ப்ரஷ்ஷும் இருக்கிறது நல்லா அஃபோர்டபுள். இதுவும் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டில் அது ஓகே, என்னோட ஒரு லென்ஸ் சொல்யூஷன். லென்ஸ் போட்டுட்டு தானே நம்ம போவோம், அப்போ ஏதாவது ஒரு இதில் வந்து தூசி ஏதாவது பட்டுருச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது திரும்பவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக லென்ஸ் சொல்யூஷன் தேவை. ஒரு லென்ஸ் சொல்யூஷன் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு பீ சேஃப் டாய்லெட் சீட் ஸ்ப்ரே. ஸோ விமன் நம்ம வந்து வெளியில் இடத்துக்கெல்லாம் போகிறோம், நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஈவன் நம்ம மண்டபம் இப்போ ப்ரைடலுக்கெல்லாம் நம்ம போகும்போது மண்டபத்தில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு இது வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்து நான் வேறு ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன், அதை நான் அடுத்து ஃபைனலாக காட்டுறேன். ஸோ இனி இதுக்கு பதிலாக அது என்னோடய பேக்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு குட்டி சானிடைசர், அடுத்தது ஸ்க்ரன்ச்சீஸ். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாரோட பேக்லேயுமே இருக்கிற திங்ஸ் தான். அந்த எனக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நான் தலையில் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஒரு பிங்க் கலர், அண்ட் இந்த மாதிரி ரெண்டு கலர் வச்சுருக்கேன். எங்கே எத்தனை வச்சாலும் கனவு போயிடும், அந்தந்த அவசரத்துக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ ரெண்டு ஸ்க்ரன்ச்சீஸ் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இந்த பேக் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே என்னால் தேடலாம் முடியாது புதுசு புதுசாக, அதனால அதுக்குள்ளே ஒரு குட்டி பவுச் வச்சுருக்கேன். அந்த பவுச் இதுக்குன்னா, இந்த பவுச் எப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பவுச்னு சொல்லலாம் வேணும்னா. ஓகேவா? அதில் வந்து ஒரு வாலினி இருக்குது. ஆக்சுவலி இந்த வாலினி எப்படின்னா ஒரு பெயின் கில்லர் ஸ்ப்ரே. இதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்லை, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கார் டோரை க்ளோஸ் பண்ணும்போது கையில் பட்டுடுச்சு, கையில் பட்டு கை பயங்கரமாக வீங்கிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு வாங்கிட்டு கிளம்புற இடத்துல வழியில் நிற்கிறோம், அந்த எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க உடனே, ஆக்சுவலி நானே எனக்கு தான் அடிபட்டிருக்கு, நானே ஓடி போய் இந்த ஒரு பெயின் கில்லர் ஸ்ப்ரேயை வாங்கிட்டு அதுலேருந்து இது எப்போவுமே என்கிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரியாதுல்ல எப்போ நமக்கு என்ன ஆகணும். ஸோ ரொம்ப எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இவன் நானோ இல்லை யாருக்கா தேவைப்பட்ட கூட யூஸ் பண்ண கொடுத்தேன். அண்ட் அந்த கையில் அடிபட்டது, இது நான் ஒரு 2-3 times ஸ்ப்ரே பண்ணப்போவே அந்த பெயினெல்லாம் நல்லாவே குறைஞ்சிட்டு அடுத்து சரியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஒரு மினி சைஸ் பேக்கில் இருக்க எல்லாமே மினிஸாக தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த என்னோட நான் ஆல்ரெடி ஏதோ வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னோடய உயிர் காக்கும் மெஷின், என்னோட இன்ஹேலர். ஸோ திடீர்னு வந்து விசிங் வந்துடும், எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கோம்லாம் தெரியாது, சடனாக வந்துடும். அப்போது என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்கு, அந்த இடத்துலேருந்து நான் சர்வைவ் ஆகுறதுக்கு இது எனக்கு ரொம்ப தேவை. ஆக்சுவலி பேக்கில், வீட்டில், அம்மா வீட்டில், எல்லா இடத்துலையுமே ஒன்று ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு வேளை நான் மறந்துட்டேன்னா அங்கேருந்து எனக்கு விசிங் வந்துடுச்சுன்னா சமாளிக்கவே முடியாது. ஸோ அடுத்து பென் வச்சுருக்கேன், ஒன்றும் எழுதல மாட்டேன் தேவைப்பட்டுச்சுனாலும். அண்ட் எனக்கு ரொம்ப கோல்டு வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி மாதத்தில் 20 நாள் கோல்டில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது இது வந்து நல்லாயிருக்கு, இந்த இன்ஹேலர். எப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு இன்ஹேலர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு இந்த பெயின் கில்லர் லிக்விட் இருக்கும்ல,
ரோல் ஆன் தலைவலிக்கு. அப்போ இது வந்து நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. அடுத்து ஒரு குட்டி டைரி வச்சிருக்கேன், என்னோட ஃபேவரட் டைரி இது. நல்லா இருக்கு டைரி, கூட ஏதோ ஒரு நோட் மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எழுதிக்கலாம், எல்லாமே இந்த டைரி கொடுக்கும் அப்படிங்கறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஓகேவா, அது நான் வச்சிருக்கேன். அடுத்து ஓகே, ஒரு தெர்மோமீட்டர் வச்சிருக்கேன். ஏன் தெர்மோமீட்டர் வச்சிருக்கேன்னா, நான் ஒரு அம்மா சொல்லியிருந்தேன் இல்லையா, வருண் இருக்கான்ல, வருணுக்கு எப்போ என்ன வரும்னே தெரியாது. அதுவும் நம்ம டிராவல்ல இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஃபீவர் வந்துடும், டக்குன்னு அவனுக்கு கோல்டு வந்துடும். ஸோ இதையும் கேரி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து கோல்டுக்கு எந்த மெடிசனும் கேரி பண்ணலை, ஏன்னா எனக்கு அவனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியும். ஓகேவா, நான் அந்த ஒருவேளை டிராவல் டைமில் அவனுக்கு ஃபீவராக தான் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஃபார்மசிலேருந்து அந்த மெடிசன் வாங்கி நான் கொடுத்துருவேன். லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ அப்படி தான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தான், பயங்கர ஆக்டிவ். ஆனால் நாங்கள் அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு பாதியில் வர டைமில் வந்து அவனுக்கு ஃபீவர், சடனாக ஃபீவர், பயங்கர ஃபீவர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து உடனே அங்கே பக்கத்தில் எங்கே ஃபார்மசி இருக்குன்னு பார்த்து ஸ்டாப் பண்ணி அவனுக்கு கொடுக்குற அந்த ஃபீவர் மெடிசனை வாங்கி கொடுத்து தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இதுவும் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அம்மா இருந்தீங்கன்னா, நான் ஒரு பெண்ணும் இருக்குது, யாராவது சைன் போர்டு கேட்டாங்கனாலும் அதுக்காக. அண்ட் வந்து ஒரு மஸ்கிட்டோ ரோலான இருக்குது, இதுவும் மினி தான், வருண்காக தான் வச்சுருக்கேன். அண்ட் என்னையும் வந்து எனக்கும் இந்த கொசு கடிச்சா எனக்கு பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது அவனுக்காக தான். வெளியில் இப்போ எல்லார் பேக்லேயுமே தவறாமல் இருக்கிற ஒரு விஷயம், பேக்கில் காரில் எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு விஷயம், சானிடைசர். ஆனால் என்னென்னா நிறைய சானிடைசர் வாங்கி வாங்கி வைப்பேன், மறுபடியும் எடுத்து எடுத்து காலி பண்ணிவிடுவான். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்குறது. ஆனால் இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து சாவ்லானோட ஒரு சானிடைசர். ஒரு ஃபெபிக்விக் இருக்குது, ஃபெபிக்விக் ஏருக்குன்னா தேவைப்படணும் தான் இருக்குது. ஓகே, நமக்கு போயிட்டே இருப்போம், ஸ்லிப்பர் ஏதாவது பிஞ்சிடும், இல்லைன்னா ஏதோ ஒன்று பேகோட அந்த ஸ்ட்ராப் வந்துடும், ஏதாவது ஒன்று வரும் இல்லையா, யூஸ் ஆகும் கண்டிப்பாக. எனக்கு யூஸ் ஆகியிருக்கு, அதனால் வந்து ஒரு ஃபெபிக்விக்கும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கேரி பண்ணுற எல்லாமே நமக்கு தான் யூஸ் ஆகணும்னு இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம ஒரு லாங் ட்ரிப் போயிருப்போம், நமக்கு தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருக்கு, யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகலாம் இல்லையா. ஸோ வச்சிருக்கிறது நல்லது, சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க, நான் வச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஊரே வேணாலும் பேக்குள்ளே வச்சிருப்பேன். ஓகே, அடுத்தது எனக்கு ஒரு அலர்ஜிக்கு ஒரு டேப்லெட் வச்சிருக்கேன். ஸோ தும்மல் வந்ததுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் முடிய போகுது. ஓகே, மிக்ஸ் மின்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர், நானும் வச்சிருப்பேன். ஆனால் அது சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். இதுனா வந்து நமக்கு த்ராட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அண்ட் இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்ல, அந்த மென்தால் அந்த ஃப்ளேவர் எல்லாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இதுதான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பவுச்சுக்குள்ள, இந்த எமர்ஜென்சி பவுச்சுக்குள்ள இவ்வளோ விஷயம்தான் இருக்கு. அடுத்து ஒரு சானிட்டரி நாப்கின் வச்சிருக்கேன். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எல்லாருக்குமே தேவைப்படுறது தான், எனக்கும் தேவைப்படலாம், யாருக்கும் தேவைப்படலாம். ஓகே, இன்னொரு பவுச் வச்சிருக்கேன். இந்த ஒரு ஷைனிங்காக இருக்கிற இந்த ஒரு பவுச் வந்து எஸ் மேக்கப்புக்காக தான். ஸோ மேக்கப் எப்போவுமே தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லை. நான் வந்து இப்போ ஒரு காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வரேன், ஒரு ஷாப்பிங் தான் போகிறேன், ஒரு ட்ரிப்பு தான் போகிறேன், ஈவன் வீடியோவே எடுக்கிறதாவே விலாகே எடுக்கிறதாவே இருந்தாலும் அப்போ தேவைப்படாது. எப்போ தேவைப்படும்னா நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் பிளேஸில் இருக்கேன், ஸோ அப்போ தேவைப்படலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு பிரைடலுக்கு நான் போகிறேன், அந்த பிரைட் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, நான் அவங்கள ரெடியும் பண்ணணும், அவங்களோட வெட்டிங்க்கு நானும் ரெடியே ஆகணும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அது மாதிரி ஓகேவா, அது மாதிரி சில விஷயத்துக்கு, சில நேரம் சில பிளாக் எடுக்கும் போது கூட சில டைமில் ரெடி ஆகிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பாடி லோஷன் ஒன்று வச்சுருக்கேன். யூஸ்வலாக எனக்கு இது தேவைப்படாது, ஏன்னா வந்து எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிறனால எனக்கு எந்த லோஷன் அப்ளை பண்ணாலும் பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதில் எஸ்பிஎஃப் இருக்குங்கிறதுனால ரொம்ப வெயில் எல்லாம் போகிறோம், ஓகேவா, அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பட் எப்போவுமே இது கேரி பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லை. அண்ட் ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எந்த மேக்கப்பும் இல்லைனாலும் எனக்கு ஐப்ரோ ஃபில் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த மிஸ்கிலர்லேருந்து ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு புதுசு ஐப்ரோ பென்சிலும் வாங்கியிருக்கேன். ஸோ அது அங்கே வச்சுருக்கேன் வேனிட்டியில். இது வந்து பேக்கில் இருக்குது. இது மாதிரி பேக்கில் இருக்க சில விஷயம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், டக்குன்னு அதை எடுத்து வீட்டிலேருந்து ரெடி ஆகிட்டு திரும்பவும் பேக்கில் வச்சு கொண்டு போன நாளெல்லாம் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ப்ளஷ் பர்சன் ஆனதுனால ஒரு குட்டி ப்ளஷ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டெய்லி லைஃப்க்கு, அதாவது டெய்லி அவுட்டிங்க்கு, ஓகேவா, சும்மா வெளியில் போ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகாது. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேருந்து ரெடி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர், ஓகேவா, இன்சைட்டோடது. இது எதுக்குன்னா
நீங்கள் எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெரியாது நம்மளோட நெயில்ஸ் வந்து பாதி, அதாவது பாதி ஃபிங்கரில் வரைக்கும் நெயில் பாலிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, பிஞ்சு பிஞ்சு இருக்கும். ஓகேவா? ஸோ வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நல்லா இல்லை, ஃபுல் டாப் டு டோ ரெடியாகி நம்ம காரில் ஏறி கொஞ்சம் தூரம் போகும்போது நம்ம கவனிப்போம் நம்மளோட நெயில்ஸ் நல்லாவே இல்லைன்னு. ஓகேவா? நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நெயில் பாலிஷ் வச்சிருக்க மாட்டேன், ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க நெயில் நெயில் பெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்காதுல, இல்லை பாதி இருந்து பாதி இல்லைன்னா. வீட்டில் இருந்தால் ஓகே ட்ராவலிங்கில், ஸோ அதனால் இந்த ஒரு குட்டி நெயில் பெயிண்ட் ரிமூவர் இருக்குது, அண்ட் ஒரு குட்டி பொட்டு இருக்குது, இந்த சைஸ் பொட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து ஓகே நம்ம ரெகுலர் அவுட்டிங்கில் கூட நமக்கு யூஸ் ஆகும், டவ்ல இருந்து. அண்ட் ஒருவேளை நமக்கு டச்அப் தேவைப்பட்டுச்சுன்னா காம்பாக்ட். நான் வந்து வீட்டில் இருந்து ரெடி ஆகும்போது ஓகேவா, நான் இங்கேருந்து என்ன ரெடியாகி போகிறனாலும் நான் வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணலை, லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக லூஸ் பவுடர் வச்சு ஃபுல் மேக்கப்பையும் செட் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஆனால் நமக்கு அங்கேருந்து டச்அப் தேவைப்படும் போது நம்மளால் லூஸ் பவுடர்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அப்போ வந்து இந்த காம்பாக்ட் வச்சுருப்பேன். மேபி ஸ்பஞ்ச் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த குட்டி பவுடர் ப்ரஷ் வாங்கியிருக்கேன் காட்டன் ஐக்காலேருந்து. ஓகேவா? இந்த ப்ரஷ் இது வந்து நம்ம காம்பாக்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஷும் அப்ளை பண்ணிக்கலாம், ஈவன் லூஸ் பவுடர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா. பட் இதுதான் கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காம்பாக்ட் வச்சிருக்கேன், ஒரு ப்ரஷ் வச்சிருக்கேன், அண்ட் என்னோட லென்ஸ் கேஸ் வச்சிருக்கேன். ஒரு கேஸ் நான் ஆல்ரெடி லென்ஸ் சொல்யூஷன் காமிச்சதில்லையா, அதோட கேஸ் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து லென்ஸை ரிமூவ் பண்ணி எங்கேயாவது வைக்கிறதுக்கு ஒரு கேஸ் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? நிறைய டைம் நான் வந்து இது இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். லென்ஸ் ஏன்னா நம்ம வேற எங்கேயும் வச்சா ட்ரை ஆகிடும், நம்ம அது யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு குட்டி என்னது கோம்ப், நல்லா இருக்குல்ல ஃப்ளோரல் டிசைனோட. ஸோ சும்மா தலை பாருறதுக்கு. அண்ட் ஒரு மினி மஸ்காரா வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பின், இந்த பூ வைப்போம்ல குட்டி பின் அது, அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கம்மல். ஸோ இதுவும் எமர்ஜென்சிக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காதில் ஒன்று தொலைஞ்சு ஒன்று இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு லிப்ஸ்டிக், ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து, இது வந்து ஒரு கோ டு ஷேட் தான். நம்ம என்ன ஷேட் லிப்ஸ்டிக் ஆல்ரெடி வேர் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஒரு அது வரல போயிடுச்சு, நம்ம ஃபுட்டுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா கூட இதை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால நமக்கு மிரர் கூட தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு குட்டி மேக்கோட ஒரு குட்டி செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது, சும்மா அதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். ஐலைனர், ஐலைனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. காஜல் கூட இல்லைன்னா பரவாயில்ல, ஐலைனர் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு குட்டி ஐலைனர். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ரெடி ஆகணும்னா, ஸ்பெசிஃபிக்காக ரெடி ஆகணும்னா, மோஸ்ட்லி தேவைப்படாது. அண்ட் ஒரு குட்டி பர்ஃப்யூம், பாக்கெட் பர்ஃப்யூம். ஸோ இதுதான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுவும் அப்படி தான் போனது, கிளம்புறதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும் நான் இன்றைக்கி பர்ஃப்யூமே யூஸ் பண்ணலை அப்படின்னு. சரி, எதுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு வச்சுருக்கலாமேன்னு. அண்ட் குட்டி குட்டி இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸு, அவ்வளோதான் காலி. இந்த மாதிரி தெரியுதா, ரெண்டு கம்மல் இது, அண்ட் இந்த ஹேர் டை. ஸோ இந்த சேஃப்டி பின்னும் யூ பின்ஸும் எல்லா பின்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. அதோட இந்த பவுச்சும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் பேக் காலி. அந்த பேக்கில் வந்து பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே பேக். அதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா எவ்வளோ வேணுனாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ரெண்டு குட்டி இருக்குது, அது ஏதாவது அவசரத்துக்கு டிஷ்யூஸ் வைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு குட்டி உள்ள ஒரு ஜிப் இருக்குல்ல, அது இருக்குது. அதில் வந்து அதுலேயும் ஒரு லிப்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் மேக்கோட. இந்த லிப்ஸ்டிக் வந்து இதுவும் அப்படி தான், இந்த ஷேட் வந்து நம்ம எந்த கலருக்கு மேலே யூஸ் பண்ணாலும் நல்லதானே இருக்கும். ஒரு வேளை அந்த பவுச்சையே நான் எடுத்து கீழே வச்சுட்டேன்னா பேக் எடுத்துட்டு தானே போவேன். அந்த பேக்குக்குள்ளே ஒரே ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சம் மணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன இருக்கும்னா, இப்போ வருணை கூட்டிகிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. வாட்டர் பாட்டில் அவனோட கொஞ்சம் பெருசு, அது இதுக்குள்ளே நிற்காது, தனியாக தான் அது எடுக்கணும். ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன், அப்புறம் சின்ன சின்ன சாக்லேட்ஸும் வச்சுருப்பேன். ரொம்ப அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா கொடுக்குறதுக்கு. அண்ட் சில நேரம் சில இப்போ உங்களுக்கு தோணும் இந்த பேக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் வச்சுருப்பா விட்டு அவளே போய் பேக்குள்ளே உட்காந்துப்பான்னு உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேவா? ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இது எல்லாமே எப்போவுமே இருக்குமான்னு கேட்டால் இல்லை, சில இதுதான். இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், உடனே வந்துடுவேன் அப்படின்னா வந்து இந்த பேக்கை எடுக்கணும்னா இந்த மேக்கப் இருக்காது, இந்த எமர்ஜென்சி கிட் அதிலே தான் இருக்கும், மேக்கப் பவுச் இருக்காது. அண்ட் இந்த நோட்டு பென்னெல்லாம் அட்லீஸ்ட் நோட்டை மட்டும்தான் எடுத்து வெளியில் வச்ச மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது வந்து ஓகே தான். அண்ட்
நான் வந்து ரெண்டு நாள் அங்கே அம்மா வீட்டில எல்லாம் இருக்க போறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபில்மே இருக்கும். அதில் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தான் போறதுனாலும் சில திங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், சிலது இருக்காது. அண்ட் பிரைடல் டைம்லனா ஒரு ஃபேன் இருக்குல்ல, அது கூட நான் வச்சிருப்பேன் சம்டைம்ஸ். ஸோ அப்படிதான் இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி நான் வந்து ஒரு இப்போ கேரளா எல்லாம் போறோம், பிளாக் எடுக்கணும் ஃபுல் டே, இல்லை கேரளான்னு கூட இல்லை, எங்கேயே எங்கேயாவது லோக்கலில் நான் போகிறேன், ஃபுல் டே வ்ளாக் எடுக்கணும், நான் வீட்டுக்கு வர லேட் ஆகுன்னா சார்ஜர் வச்சிருப்பேன் அண்ட் என்னோட பவர் பேங்க் வச்சிருப்பேன். என்னோட பவர் பேங்க்கும் இருக்கும், சார்ஜரும் இருக்கும், ஆனால் இந்த ஒரு ஃபோனுக்கு தான் வச்சிருப்பேன், மற்ற அந்த ஃபோனுக்கும் நான் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஃபோனோட சார்ஜர் வந்து எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்கும், இவன் எங்கள் வீட்டுக்கே போனால் கூட. ஆனால் இந்த ஐஃபோனோட சார்ஜர் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ ஐஃபோனோட சார்ஜர் எடுத்துப்பேன் கண்டிப்பாக. அண்ட் என்னோட கிளாஸஸ் மறந்துட்டேன் இல்லையா, அதை நான் வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் டிவி பார்த்து எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணாதனால எடுத்து வைக்கல இவ்வளோ. ஓகேவா, என்னோட கண்ணாடி மறக்க மாட்டேன், எடுத்துகிட்டு போவேன். ஈவன் லென்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால், அதாவது லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே என்னோட கண்ணாடியும் வச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரி ஏதாவது எமர்ஜென்சியில் லென்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்து கண்ணு தெரியாது தடவணும் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து கண்ணாடி போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து என்னோட கிளாஸஸ் வச்சுருப்பேன். ஓகேவா, ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போது ஒன்றுமே எடுக்க மாட்டேன் சும்மா ஒரு ஃபோனை மட்டும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு போவேன்னு இருக்கிறனா இருக்கலாம், ஆனால் அது எந்த அளவுக்குனா ஒரு தெரியல, ஒரு அம்மா எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்மளால் அப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தேவையானது எதுவும் நீங்கள் அதை கேரி பண்ணிக்கிறது எந்த தப்பும் இல்லை, அதுக்குன்னு எல்லாமே எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு பிடிச்சதே உங்களுக்கு தேவைப்படுறதா யூஸ் கேரி பண்ணுங்கள். இப்போ ஒரு சேஃப்டி பின் வேணும், அது வந்து அந்த டைமில் பக்கத்தில் ஷாப்பே இல்லை, என்ன பண்ணுறது, தலை வலிக்குது, ஷாப்பே இல்லை, என்ன பண்ணுறது, அதுக்காக. ஓகேவா, பட் உங்களுக்கு வந்து ஓகே நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இப்போது எல்லாத்த விட என்னென்னா உங்களை நீங்கள் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் பேபி என்ன பண்ணுவீங்க, ஓகேவா, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், இல்லை அதுக்கு பசிக்கும், அதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சில தேவையானது இருக்குல்ல, அட்லீஸ்ட் அதாவது கேரி பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டுட்டேன், எல்லாத்தையும் இந்த புது பேக்கில் வந்து மாற்றணும். மாற்றிட்டு அந்த புது பேக்கை நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவேன்னு தெரியல, பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் எனக்கு இதை விட அது ஃபேவரட் ஆச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அண்ட் திரும்பவும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிருந்தோம்னா திரும்ப என்னோடய பழைய பேக்குக்கு மாறினாலும் மாறலாம், என்னோட ஃபேவரெட்டில் இதனால. ஓகேவா, ஸோ எந்த பேக் மாறினாலும் திங்ஸ் எல்லாம் இதே தான், இது தான் மாறி 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 இருக்கும். சிலது சிலது மாதிரி மாறலாம், சில நேரம் இந்த லிப்பாம் இருக்கும், இது வந்து டிரான்ஸ்பரண்ட் லிப்பம், சில நேரம் கலர் லிப்பாம் இருக்கலாம். சில நாள் வந்து சில லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணியிருப்பேன், அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு நான் திரும்ப பேக்லேயும் வச்சிடுவேன், ஏன்னா டச் அப்க்கு அதே இருந்தது நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ யா, இதுக்கு மேலே வேற நல்லா இருக்கும். இந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது அங்கே கொடுக்குற விபூதி குங்குமம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன இதில் போட்டு அதுவும் வச்சிருப்பேன் அந்த ஜிப்பில். அண்ட் முருகரோட ஒரு வேர் அதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன், அந்த நான் மணி வைப்பேன் இல்லையா அதுக்குள்ள அதெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் அந்த வீடியோவை அடுத்தது பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.